என்னப்பா? அது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னு தெரியல. என் கண்ணை பாரு. நைட்டு தூங்கலையா? சும்மா ஊர் சுத்திட்டு இருந்தா இப்படிதான் இருக்கும். இல்லடா, சரியா பாரு, என் முகத்துல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஆ தெரியுது, வயசாயிடுச்சு, மீசெல்லாம் கூட நரைச்சிருக்கு. அடி போங்கப்பா, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. அந்த பையன் இல்ல யாரு? அதான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தானே. ஓ அவனா? அவன் கதையை இந்நேரம் முடிச்சிருப்பானுங்க. சொதப்பிட்டானுங்களா? ஏய், அவன் யார் தெரியுமா? யாரா அந்த அண்ணன்? எப்படி விட்டு வச்சானுங்க அவனை? என் பையன்டா, ரத்தம் என் பிளாட். லக்ஷ்மி இல்ல, லக்ஷ்மி லக்ஷ்மிக்கும் எனக்கு பிறந்தவன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதாவது அவ என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும்னு இருந்தா அவ பேச்சு கேட்கலங்கிற கோபத்தில் கடைசி வரைக்கும் சொல்லாமல் போயிட்டான். நான் அடிக்கடி புலம்பிட்டு பண்ணேன், என்னை விட்டு போயிட்டா, விட்டு போயிட்டாங்க. எனக்குன்னு ஒருத்தனை விட்டு தானே போயிருக்கான், எனக்குன்னு ஒருத்தன் இருக்கான். என் புள்ள அவன் எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு? ஏன் உயிரோட இருக்குன்னு புரியுது எனக்கு. இப்போ பத்து பேர் அடிச்சிருக்கா, இப்ப இப்ப பத்து வருஷம் குறைந்த மாதிரி இருக்கு. அப்படியே ஏதோ பாரத்து தூக்கி எறிஞ்ச மாதிரி இருக்கு. அவன் அவனை இப்ப பார்க்கும்போதே எனக்கு தெரியும்ண்ணே, அவனை எங்கேயோ பார்த்துருக்கேன், பார்த்துருக்கேன். அவன் கண்ணை பார்த்துருக்கணுமே நினைக்கிறேன். அப்படியே அவங்க அம்மா கண்ணு, அப்படியே அழகா. ஆனா என்ன எதிர்த்து நின்னா பாருங்க, அவன் அவதான் புள்ள. சத்ய நாராயணன், சன் ஆஃப் ஆதி நாராயணன். தம்பி, ஆனா முகம் மட்டும் அம்மா மாதிரி. என்ன அம்மா? என்ன அங்க பார். டேய், என்ன மூஞ்ச தூக்கி வச்சிருக்க? வளர்த்த புள்ளனா? அடச்சி, எப்படா உன்னை பார்த்திருக்க? டேய், முதல்ல என்ன அப்பான்னு கூப்பிட்டது நீதான்டா. நீ என் மூத்த புள்ளடா. இப்போ தம்பி வந்திருக்கா. எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, நம்ம மூணு பேருடா, ஒன்னா இருப்போம், சந்தோஷமா இரு. டேய் வாங்க உள்ள வாங்க, அவ்வளவு வேலை இருக்கு, வாங்க. அப்பன் பெத்த மவனை அப்பா எல்லாம் சொன்னாரு, இது அவர் சொந்த பையனாமே. முதல்ல எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, ஆனா அவர் முக்கியமான விஷயம் சொன்னாரு. நான் தான் அவர் முத பையனா, உனக்கு அண்ணன். அதுக்கு நீ என்ன அண்ணன்லாம் கூப்பிட வேணாம், சும்மா குட்டினே கூப்பிடு. ஏடா பயப்படாத, ஏன்னா ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுனா நமக்குள்ள நெருக்கம் இருக்காதான். பசங்க சொன்னாங்க ரொம்ப ஓட விட்டுட்டானோ, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இனிமே நம்ம இப்படி அண்ணன் தம்பிங்களா? எப்படி என்ன எப்படி? என் திங்ஸ் எல்லாம் எங்க? எல்லாம் நம்ம வீட்டுக்கு போயிடுச்சு. நம்ம வீடா? உங்க வீடு? ஏய் ஏய், வீட்டுக்கு தானே போற, நம்ம கார்ல போலாம். வேண்டாம், நான் பஸ்ல போறேன். வீடு தெரியும்ல? தெரியும். மறந்துருக்க மாட்டேன். ஏ சத்யா, வா 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 வா, எனக்கு தெரியும்டா நீ வருவேன்னு. இதான் நம்ம வீடு. ஆ இதோ எங்கெல்லாம் குட்டி ஃப்ரெண்ட்ஸு, ராம்கி, ரவி, சீனா. ஆ இவங்க தான் கணபதி அண்ணன், உனக்கு தாத்தா. ஆ நல்லா இருக்க வீடு, ரூம் காட்டுறவா. வா கிருஷ்ணா. சத்யா, கிருஷ்ணா, சத்யா, சத்யா, வா. என்னடாச்சு? இதெல்லாம் தேவையாடா, அப்படியே வேணாம் சொன்னேன். கழுத்தா மட்டும் இல்லாச்சு, குட்டுன்னு குளிச்சு நின்ன அப்படியே தூயிட வந்துட்டாருடா. பத்தியா மொசம் பண்ணு. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? முதல்ல திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் வீட்டுல வைங்க. இதுதான் உன் வீடு, இனிமே இங்கதான் இருக்கணும். நீ எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் அப்பவே சொல்ல, இது சின்ன ரூம், அவனுக்கு பிடிக்காதுன்னு கேட்டீங்களா? நீ வேணா ஏன் ரூம் எடுத்துக்கோ, பெருசா இருக்கும், ஓடி பிடிச்சு விளையாடலாம். ஏன் அதுக்கு ஏன் ரூம் எடுத்துக்கோ? ரொம்ப பெருசா இருக்கு, பால்கனி எல்லாம் இருக்கு. இங்க இருக்கவே பிடிக்கல எனக்கு. ஏன் காரணம் சொல்ல முடியாது. அதான் ஏன் உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பயமா? ஆமா. என்ன பயம்? இப்படிதான்டா பேசினா லக்ஷ்மி என்ன முத தடவை பார்க்கும் போது.
பயமா இருக்கு. போ புட்டி, திங்ஸ்ல எடுத்து போய் வச்சிரு. அப்பா சொன்னது செய். போ டேய், ட்ரெஸ் போட்டு வா. டேய் நான் இப்படியே வரேன்டா. டேய் 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 செல்வா டேய். ஏய் நீ போடா, நான் அடுத்த பஸ்ஸில் வந்துடுறேண்ணா. அது எனக்கும் சரவுக்கு அப்படி இப்படி ஆச்சுல, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா. என்னன்னு தெரியல, தினமும் காலைல வருவாள், இன்னைக்கு வரவே இல்லைடா. தப்பாக எடுத்துருப்பாளண்ணே. இல்லை இல்லை, நான் வர அவ்வளோ வள வளையும் திட்டே இருப்பேண்ணா. இந்த பார், நம்மளுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தெரியும், அதனால்தான் திட்டினேன். சரி நான் போய் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுறேன்டா. என்ன ஏய், உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, வேணா நம்ம போயிடலாம். ஏன்னா நம்மெல்லாம் ஒன்றா இருக்க போகிறோம்ல. சரி வேணாண்ணா விடு. தெரியும்டா இந்த மூஞ்சிக்கு ரொம்ப ஓவரால. ஏய் நீ போயிட்டு வந்தோடனே நம்ம சந்தையிட்ட பேசிக்கலான்னு. சரி நீ கிளம்பு. ஆ அங்க போனோன்ன நீலன் முருகன் ரெண்டு பேர் வருவாங்க, அவங்கள்ட்ட போட்டோ இருக்குடா பாத்து. டேய் ஒரு மாதிரியா இருக்குடா. ஏய் சரோ, ஏய் சரோ, ஏய் இல்லை எங்கே போன? ஓ கோமா, உன்னை எங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா? யார் யார் வீட்டுக்கெல்லாம் வர போய் தேடினா? ஓ புரியுது, நைட்டு பற்றி யோசிச்சிட்ருக்கியா? தப்பு தான், கோசி பண்ணது தப்பு தான். நேற்று நைட்டு ஓவர தண்ணி அடிச்சிட்டானா? அதான், நான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லியே. பிடிக்கலன்னா தொட மாட்டேன்னு தெரியும்ல. என்ன புரியுதா? பிடிச்சிருக்கு, கோசிக்கு உன்ன பிடிச்சிருக்கு. உன்னை அடிக்கடி திட்டிகிட்டே இருப்பேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்காதண்ணா. இந்த பொண்ணுங்கனாலே ஓவர் டென்ஷனா? அதான் கவலைப்படாதண்ணா. அதான் இந்த கோசிக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்ல, நான் ஊருக்கு போகல தெரியுமா, செல்வா ஆரம்பிச்சிட்டேன். சரோ ஏ பாரு, என் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்ல. ஏ ஏ சரோ, ஏன் இப்படி இருக்கேன்? என்னாச்சுன்னு கேட்குறேன்ல. நீ தான் அழகா. ஆமா Yeah!